தட்ஸ் நைஸ். சில இப்பயுமே சில நேரங்களில் சர்ச்சஸில் இருக்கும்போது கேட்பாங்க, என் பையன் இப்போ என்ன எதுலேயுமே படிக்க மாட்டேங்கிறான், பாஸ்டர் இவன் அப்படியே ஊழியத்துக்கு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் கேட்பாங்க. அதே போல் நான் காலேஜ் படிச்சிருந்து அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் போனதுக்கப்புறம் என் கூட காலேஜில் செக்குலர் காலேஜில் படித்த பசங்க கூட கேட்பாங்க, ஏய் உங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தார், அதுக்கப்புறம் நீயும் பாஸ்டர் ஆகிட்ட, ஸோ இவோ இது இது ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அந்த ஒரு கேள்வி என்னை ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா ஐ வாண்ட் டு ஷேர் திஸ், யூனோ எங்கள் வீட்டில் பார்க்கும்பொழுது எங்கள் அப்பா ஒரு தகப்பனார் வால்பாறையில் முடிஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 30 வருடங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். எங்கள் வீட்டில் 3 பேருமே என்னுடைய சகோதரர்கள், நான் என்னுடைய எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, மூத்தவர்கள் எல்லாருமே ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே அவருக்கு என்ன ஆசைனா யாராவது நம்ம பையனுங்களை பசங்களை
மனமே.